பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎல் பேங்க்லேருந்து கோ அப்படிங்கிற நேமில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பனிங் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதுக்கான ப்ரொசீஜரை உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் பிடிக்கக்கூடிய ஒரு சில சார்ஜஸ் அண்ட் பெனிஃபிட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆர்பிஎல் பேங்க்லேருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் இந்த கோ அப்படிங்கிறது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலாக பேங்க்கை விசிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். இதில் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி இதில் உங்களுக்கு ப்ரீமியம் ஏடிஎம் கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக ஏடிஎம்மில் பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. அடுத்தது இந்த ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒரு சில பிராண்டில் உங்களுக்கு 5x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சைபர் இன்சூரன்ஸ், அப்புறம் ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ட்ராவல் இன்சூரன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஜாயினிங் வவுச்சர். அதாவது இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஜாயினிங் பெனிஃபிட்டாக 1500 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு பிராண்டட் வவுச்சர் இவவுச்சர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஜாயினிங் காம்ப்ளிமெண்ட்ரி பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லா விதமான பேங்கிங் ஃபியூச்சரையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஏடிஎம் கார்டை இன்டர்நேஷனல் லெவலில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் வந்து கேஷ் வித்ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இது மற்ற பேங்கில் உள்ள ஒரு ஏடிஎம் கார்டை கொண்டு போய் நீங்கள் அதர் கண்ட்ரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அந்த ஏடிஎம்மில் பணம் வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா 3.3% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. பட் இந்த ஒரு பேங்கில் கொடுக்கக்கூடிய இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பட் நீங்கள் வந்து இந்த ஜீரோ பேலன்ஸில் கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டை கொண்டு போய் அதர் கண்ட்ரியில் நீங்கள் வந்து பணம் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதர் கண்ட்ரிக்கு போகிறவங்க இந்த அக்கௌண்ட் மெயினாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, நல்ல ஒர்த்தபுள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்டாக ஆன்லைனில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதில் வீச்சுவல் ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறத அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கார்டு வந்து ஷோ ஆயிரும். நீங்கள் அந்த கார்டை நம்பரை நோட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணால் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு, அதாவது இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து வச்சுருக்கக்கூடிய பணத்துக்கு உங்களுக்கு 7.5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க பர் ஆனுவலுக்கு. அடுத்தது இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து பார்க்கலாம். இவ்வளோ தான் வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு. இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஒர்த்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறேன். இந்த ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒன் டைம் ஃபீயாக நம்மகிட்டருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஏடிஎம் கார்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் ரினிவல் ஃபீ அப்படிங்கிற ஒன்றையும் பிடிக்கிறாங்க. ஸோ ரினிவல் ஃபீ எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 599 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பிடிக்கிறாங்க பர் ஆனுவலுக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிஃபோர் 12 மந்த்துக்குள்ளே 1 லேக் இல்லை 1 லேக்குக்கு மேலே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பில் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். இப்படி நீங்கள் வந்து பில் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரினிவல் ஃபீ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டில் வந்து டார்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். 50,000 ஒரு வருஷத்துக்குள்ளே யூஸ் பண்ணலைன்னா அடுத்த வருஷம் ரினிவல் ஃபீ வந்து 500 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒன் ஆஃப் த ஃபீயை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே 1 லேக் வந்து பில் பேமெண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரினிவல் ஃபீ வந்து டிஸ்கவுண்ட். ஒருவேளை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா இந்த ரினிவல் ஃபீயை நம்மகிட்ட இருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டை ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை தேடி நம்ம வந்து போகிறோம். அப்படி இருக்கிறப்போ இவங்க இனிஷியல் பேமெண்ட் வந்து 2000 ரூபா பண்ண சொல்கிறாங்க, அது போக ரினிவல் ஃபீ வந்துட்டு 599 ரூபா பண்ண சொல்கிறாங்க. இப்படி நம்ம பே பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி இந்த பணத்தை நம்ம அதில் டெபாசிட் வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஆர்பிஎல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் வீடியோ போடாமல் இதோட பெனிஃபிட் அண்ட் சார்ஜஸை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் பேங்கிங் பெனிஃபிட்
பெனிஃபிட்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நார்மலாக எல்லா பேங்க்லேயுமே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐஎம்பிஎஸ் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் இது மூலமாக பணம் அனுப்புறது, அப்புறம் யூபிஐயில் லிங்க் பண்ணுறது, ஃபோன்பே கூகுள் பே பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷனில் லிங்க் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் இது பண்ணுறது, இது மாதிரியான ஃபியூச்சர் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா பேங்க்லேயுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் இதில் உள்ள பெனிஃபிட் அண்ட் சார்ஜஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இதில் ஓப்பன் கோ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.